சில 6 எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த 6 எக்ஸாமோட யூனிட் 8 கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் நமக்கு இப்போ எக்ஸாமில் வந்தாலும் நமக்கு வந்து கெயின் தான். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கண்டினியூஸாக எக்ஸாம் வர வர ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட 1 or 2 கொஸ்டின் வந்து அடுத்த கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வர எக்ஸாம்லேயும் இந்த 6 கொஸ்டின் பேப்பர்லேருந்து நமக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்தால் கூட கெயின் தான். ஸோ டோட்டலாக யூனிட் 8ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 92 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம பார்க்கலாம், ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர். ஸோ இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்க அடிகள். இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இது வந்து பார்த்திங்கன்னா 1865 ராமலிங்க அடிகளார் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாரு. இதுக்கப்புறம் ஆக்சுவலி 3 வருஷம் வந்து அவரோட இது ரொம்ப முக்கியம். 1865, 1867, 1872. 65ல வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் இயர்ஸ் வரும், சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். 1867ல வந்து பார்த்திங்கன்னா சத்திய தர்ம சாலை. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சத்திய ஞான சபை. ஸோ ட்ரிபிள் இயர்ஸ், டிக்கு அப்புறம் தான் ஜி வரும் அல்ஃபபெட்ஸில். ஸோ எஸ்டிஎஸ், எஸ்ஜிஎஸ், 65, 67, 72. ஸோ இதுதான் ராமலிங்க அடிகளார் தொடங்கி வச்சது, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள், தீரன் சின்னமலை ஆங்கில மைசூர் போர்களில் கலந்து கொண்டார். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அவர் வந்து மைசூர் போரில் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருப்பார். அதுக்கடுத்து, குங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார். இதுவும் வந்து கரெக்டு. அடுத்து பாருங்கள், 1802 மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலை தோற்கடித்தார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்னமலை அவரை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து பிரிட்டிஷ்கிட்ட காட்டி கொடுத்தது யாரும் பார்த்திங்கன்னா அவருடைய குக்கு தான், நல்லப்பன் என்றவர் தான். 1805 தான் வந்து காட்டி கொடுத்துருப்பாரு. ஸோ அவரை வந்து சங்ககிரி என்ற ஒரு ஃபோர்ட்டில் தான் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார், அவருடைய 2 பிரதர்ஸ் கூட சேர்ந்து 1805. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1802 மேக்ஸ்வெல் என்றது தவறான ஒரு கூற்று. அதுக்கடுத்து, இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். இப்போ தான் சொன்ன 31 July 1805 அந்த டேட் தான் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவரும் அவருடைய 2 பிரதர்ஸும் சேர்ந்து தான் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து வரும். 1, 2, 4 சரியானது, 3 மட்டும் தவறானது. ஸோ இவர் வந்து மைசூர் போரில் கலந்துக்கிட்டார் என்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கொங்கு நாட்டு வீரர்களோடு இணைந்திருக்கார் சங்ககிரி கோட்டை 1805. அடுத்து, ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர். ஸோ இது வந்து யாரும் பார்த்திங்கன்னா புதுமை பித்தன், ஆற்றங்கரை பிள்ளையார் வந்து புதுமை பித்தன். அடுத்து, நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி என்ற நாடகமானது. இது வந்து இப்போ சமீப காலத்தில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. ஸோ இது வந்து சபாபதி என்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிக சிறந்த நகைச்சுவை நாடகம். அடுத்தது பாருங்க, நடமாட கோயில் நம்பருக்கு 2 ஈயில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே என்ற திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும். அதாவது, நடமாட கோயில் நம்பருக்கு 2 படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே என்றது ஒரு திருமந்திர பாடல். ஸோ அதுக்கு இதான் மீனிங். அடுத்து, பள்ளமடை என்று அழைக்கப்பெறும் பாசுரங்கள் யாருடையவை? இது வந்து யாருடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளமடை, இது வந்து ஆண்டாள். அடுத்து, புகழியனின் உயிர் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என புறநானூற்று பாடல் யாரை சுட்டுகிறது? இந்த புறநானூறுலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர்கள் புகழியனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்றது சான்றோர்களை குறிக்குது. அடுத்து, 8th one, திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக இருந்தது?
இது வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியோட இதழ் தான் வந்து திராவிட நாடு. அடுத்து இது எல்லாமே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரோட தொடர்புடையது. ஸோ இதில் வந்து எது வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுதேச மித்திரன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து துணை பதிப்பாளராக இருந்திருப்பார். 1898 ஐ திங்க் ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ சுதேச மித்ரன் அதில் வந்து சப் எடிட்டராக அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து கீதை, கீதை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தமிழ் மொழி பெயர்ப்பாக இருந்திருக்கு. பாலபாரதம் என்றது இளம் ராடிக்கல்ஸ். அதுக்கப்புறம் தி இந்தியா, அதில் தான் இந்த கார்ட்டூன் விளம்பரங்கள் தான் வெளியிட்டு இருந்தாலும் நம்ம படிச்சிருப்போம். நடைமுறை பதிப்பாளர், டிஃபேக்டோ எடிட்டர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 4312. அடுத்து நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது பாடல் முதன் முதலில் ஒழிக்கப்பட்ட நிகழ்வு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம், ராஜாஜி தலைமையில் 1930 நடந்திருக்கும்ல. ஸோ அப்போ தான் வந்து இந்த பாடல் வந்து நாமக்கல் கவிஞர் பாடியிருக்காரு. அடுத்து டேஷ் 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 பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. இது வந்து என்ன குரல் பார்த்திங்கன்னா பாத்துன் மறி ஈயவனை பசி என்னும் தீப்பினி தீன்றல் அரிது. அதாவது தாங்கிட்ட இருக்கிற ஃபுட்டை வந்து எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சாப்பிட்றது தான் வந்து சிறப்பான ஒரு விஷயம். அப்படி சாப்பிடும்போது நமக்கு நோய் என்ற ஒரு விஷயம் வராது, அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பகுத்துண்பவரை, பகுத்துண்டு சாப்பிட்றவங்களுக்கு நோய் என்ற ஒரு தீங்கான விஷயம் வராது. ஷேர்ஸ் த ஃபுட் வித் அதர்ஸ். அடுத்து எந்தெந்த நிலத்தில் என்னென்ன கடவுள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மருதம், மருதம் வந்து பார்த்திங்கன்னா இந்திரன். அதுக்கப்புறம் நெய்தல், நெய்தல் பொறுத்த வரைக்கும் வருணன். பாலை என்றது கொற்றவை, முல்லை என்றது மாயோன். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 2143. இதில் வந்து குறிஞ்சி வந்து தரலை, குறிஞ்சிக்கு வந்து முருகன், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போர்த்தலை மிகுந்த ஈர் 50 மரோடு துப்பு துறை போக்கிய துணி உடை ஆண்மை அக்குரன் அணைய கை வன்மையோ ஏ. இப்பாடல் வரிகள் குறிப்பிடும் ஆய்வு கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இராமாயண வரலாறு தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பே பாரத வரலாறு தமிழிலே எழுதப்பட்டு விட்டது, இதுதான் இந்த பாடலுக்கான அர்த்தம். போர்த்தலை மிகுந்த இந்த தொடங்கும் பாடலுடைய அர்த்தம் வந்து இதுதான். அடுத்து அரிக்கமேட்டில் புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார். ஸோ அரிக்கமேடு என்றது புதுச்சேரியில் உள்ள ஒரு பிளேஸ் தான். இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணவர் யாருன்னா மார்ட்டிமர் வீலர். அடுத்து ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் எது. இது தென்னிந்தியா, நம்ம சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் தான், தாமிரம். அடுத்து ஈவேரா பெரியார் சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு டேஷ் ஆகும். ஸோ சோவியத் ரஷ்யான்றது ரஷ்யா தான் குறிக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து தெரியும் சுயமரியாதை குழுமம், அதை தான் வந்து அவர் தொடங்க ஆரம்பிச்சிருப்பார். இதை வந்து பாருங்கள் சுயமரியாதை பொதுநில கட்சின்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது சுயமரியாதை குழுமம். ஸோ இந்த மாதிரி தான் கூட சின்ன சின்ன ட்விஸ்ட் வந்து நமக்கு தராங்க. அடுத்து தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்க தீண்டாமை ஒழித்தல், சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவித்தல், தேவதாசி முறை ஒழித்தல், இது எல்லாமே தான் வந்து சுயமரியாதை இயக்கத்தில் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் எல்லாமே தான் 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார். ஸோ பூண்டி ட்ரிங்கிங் வாட்டர் ரிசர்வாயர் யார் வந்து தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. காமராஜரோட அரசியல் குரு இவர் தான். அடுத்து பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. அதாவது ஆந்தைய வந்து
எப்போ வந்து காக்கை வெல்லும் பார்த்தீங்கன்னா அது கண்ணு தெரியாத நேரம் பகல் தான், அப்போதான் அது வெல்லுது. அதே மாதிரி வேந்தரையும் ஒரு வேந்தருக்கு அழகு என்ன பார்த்தீங்கன்னா பகைவர் வந்து எப்போ அவரை எந்த இடத்துல வென்றால் ஜெயிப்போமோ அதை அறிந்து இது பண்ணணும். ஸோ அதான் காலத்தின் முக்கியத்துவம், எந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம், எந்த டைமை வந்து வென்றனா அவங்கள வந்து ஜெயிப்போமோ அந்த டைம் வந்து நம்ம போர் புரியணும், அதான் அந்த திருக்குறள் மீனிங். பாரதியார் யாரை தன் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டார்? ஸோ பாரதியாரோட ஞானகுரு யாரும் பார்த்தீங்கன்னா நிவேதிதா, விவேகானந்தருடைய சீடை தான் இவங்க. சங்ககால சமூகத்தில் அம்பணம் என்ற சொல் எதை குறிப்பாக அமைக்கின்றது? ஸோ அம்பணம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் அளவையை குறிப்பது தான், டு மெஷர் த பேடி தான் அம்பணம். அடுத்து, முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமழை பொழியும் வலித்துஞ்சு நெடுங்கோட்டு நலிமலை நாடன் இச்சிறுமநாற்று படை பாடல் வரிகளில் இடம்பெறும் கடையெழு வள்ளலியார். ஸோ நலிமலை என்றது நல்லியை தான் வந்து குறிக்குது. அடுத்து, அரிக்கமேடு அமைந்துள்ள இடம், ஆல்ரெடி அரிக்கமேடு பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அங்கே நம்ம வந்து பார்த்தோம் பாண்டிச்சேரின்னு. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இது வந்து பாண்டிச்சேரியில் தான் அரிக்கமேடு என்ற பிளேஸ் வந்து இருக்குது. அடுத்து, மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார்? இது வந்து யாரும் பார்த்திங்கன்னா முடத்திருமாறன் மூன்றாவது சங்கத்தை நிறுவியவர் மதுரையில். அரிக்கமேடு மாதிரியே நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது கீழடி. கீழடின்றது சிவகங்கையில் இருக்குது, அதாவது சவுத் ஈஸ்ட், மதுரையோட சவுத் ஈஸ்டில் உள்ள ஒரு பிளேஸ் தான் வந்து கீழடி, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்திய மொழி தோற்றத்தில் திராவிட மொழிகளில் முந்தைய மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து திராவிட மொழிகளுக்கே முன்னாடி வந்த மொழி எதுனா கொல்லேரியன் மொழி, கொலீரியன் லாங்குவேஜ். அடுத்து, இந்தியா உலகளவில் தபால் அமைப்பில் எப்போதிலிருந்து உறுப்பினராக உள்ளது? இது வந்து பார்த்தீங்கன்னா 1876 உலக அளவில் தபால் அமைப்பில் 1876. அடுத்து, இந்தியாவிற்கு மேற்கு பகுதியில் வீசும் வெப்பக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகே, இது வந்து ஜார்ஃபில் தான் வரும், ஜஸ்ட் ஆனால் தெரிஞ்சுப்போம். ஹாட் விண்டா வெஸ்டர்ன் இந்தியா, இந்தியாவுடைய வெஸ்ட் சைடு உள்ளது வந்து லூ. இது வந்து இந்தியா பாகிஸ்தான் அங்கே தான் வீசக்கூடிய ஒரு காற்று தான். அதுக்கடுத்து பாருங்க, புத்தமித்ரர், புத்தமித்ரர் என்றது வீரச்சோழியம். அதுக்கடுத்து, அமிர்த சாகரனார், அமிர்த சாகரனார் என்றது யாப்பெருங்கலம். ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி நமக்கு வந்து தெரியும், திருமூலர் திருமந்திரம் இதுவும் நான் தெரியும். ஸோ இது ரெண்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புத்தமித்ரர் என்றது வீரச்சோழியம், அமிர்த சாகரனார் யாப்பெருங்கலம், இதில் கூட ஒரு விஷயம் நமக்கு வந்து கேட்கலாம். அடுத்து, கீழ்கண்டவற்றுகளில் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சாராதவர் யாருன்னா கோபால் நாயக்கர், இவர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பில் மெயினாக இருந்திருப்பார் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் மணப்பாறை லட்சுமி நாயக்கர், ஸோ இவரும் இருந்திருக்காரு. தனி எதுள் நாயக்கர், இவரும் வந்து இருந்திருக்கார். இதில் இல்லாதது யாரும் பார்த்தீங்கன்னா சிங்கம் செட்டி தான். ஸோ இதில் வந்து இல்லாதவர் தான் கேட்டிருக்காங்க, ஸோ நான்கு மட்டும். அடுத்து, வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரத் துடைத்து, இக்குரட்பாவில் குறி எதிர்ப்பை என திருவள்ளுவர் உரைப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது, அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்பி கொடுத்தல். ஸோ மற்றவங்கள்ட்ட வாங்கினதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும், அதுதான் வந்து குறி எதிர்ப்பு. ஜென்ரலாக இந்த குறளுக்கான மீனிங் அப்படின்னு பார்த்தா, வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது, மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, கூத்து பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? இது வந்து பார்த்திங்கன்னா நா முத்துசாமி தான் கூத்து பட்டறை நாடகத்தை வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்து, கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்ற கம்பராமாயணம் பாடல் வரி உணர்த்தும் செய்தி என்ன? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராமன் வில்லொடித்து,
சோ இது வந்து கைவண்ணம். அதுக்கு அப்புறம் அகலிகை சாப விமோசனம் பெற்றது. இது ரெண்டும் தான் இந்த பாடல் உணர்த்தும் வரிகள். சோ 1 அண்ட் 2 தான் இதுக்கான ஆன்சர். ராமன் வில்லு அடித்து அகலியை சாப விமோசனம் பெற்றது. கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். கள்ளத்தின் ஊச்சம் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. பாடல் வரி இடம்பெற்றது எந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5:50. கள்ளத்தின் ஊச்சம் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. அடுத்து பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என முடியும் புறநானூற்று பாடலின் முதல் அடி எது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சதுதான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அடுத்து தேவதாசி பற்றி நாவல் எழுதியவர் யார். இது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் தேவதாசி பற்றி நாவல் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ தாசிகளின் மோசவலை மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. தேவதாசி இதை திட்டத்தை வந்து ஒழிக்க முயற்சி எடுத்தது முத்துலக்ஷ்மி ரெய் தான். ஆனால் தர்மம்பால் ராமாமிர்தம் அம்மையார் இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அனாதை விடுதியான அவை இல்லத்தை நிறுவினார். இது வந்து பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் கிடையாது, முத்துலக்ஷ்மி ரெட்டி தான் அவை இல்லத்தை தொடங்கியிருப்பாங்க. அவர் பெரியாரின் தீவிர சீடர். ஆமாம், இது வந்து கரெக்ட் தான். பின்னாடி வந்து பெரியாருக்கும் மணியம்மைக்கும் மேரேஜ் ஆகும்போது அவர் வந்து சுயமரியாதை இயக்கத்துலேருந்து நகர்ந்து டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணுறார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று தவறு காரணம் சரி. அடுத்து நாடென்ப நாடா வளர்த்தன என்ற குரலில் கூறப்படும் செய்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன குரல் பார்த்தீங்கன்னா நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தன நாடு. ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நாட்டிற்கான இலக்கணம். அதாவது முயற்சி செய்து தேடாமலேயே தரும் வளத்தை உடைய நாடுகளை சிறந்த நாடுகள் என்று கூறுவர். தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல அப்படின்னும் இந்த குரலில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து விழுமம் துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார். துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பை தான் விழுமம் துடைத்தவர் நட்பு அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்றாரு. அடுத்து மன்றம், மன்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தா கூடுகை நடத்தும் இடம். சப்தங்கா, சப்தங்கா என்றது 7 பிரிவுகள் கொண்டது. என்பிரேயம், என்பிரேயாயம் என்றது பார்த்தீங்கன்னா நிர்வாக குழு. பொதியில் என்றது பொதுக்கூடம். ஸோ போ ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்தங்கா என்றது 7, மன்றம் என்றது கூடுகை நடத்தும் இடம், என்பிரேயம் என்றது நிர்வாக குழு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. அதுக்கடுத்து தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். அடுத்து கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என தொடங்கும் குறுந்தொகை பாடலின் இரண்டாவது அடி எது. இது வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை பாடல்ந்து கேட்டிருக்காங்க. இதனுடைய இரண்டாவது அடி வந்து காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்றதுதான் இந்த கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி இதனுடைய இரண்டாவது அடி. அடுத்து ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் டேஷ் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7 விதவியர் மகள்கள் அவங்களுக்காக தான் உருவாக்கப்பட்ட திட்டம். இதே வந்து கலப்பு திருமணம் அப்படின்னு பார்த்தா முத்துலக்ஷ்மி ரெட்டி ஆதரவற்ற பெண்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்ஃபனேஜ் கேர்ள்ஸ், இது மதர் தெரேசா அந்த திட்டம், விடோ ரீமேரேஜ் இந்த ஸ்கீம் வந்து ஐ திங்க் தர்மம்பால் ஆர் மூவலூர் ராமாமிர்தியார். ஸோ ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன், அது செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்ரீ நாராயண குருசாமி துவங்கிய நாராயண தர்ம பரிபாலனை இயக்கம் எந்த விஷயங்களை முன்னெடுத்தது. ஸோ நாராயண தர்ம பரிபாலனை இயக்கம் இது வந்து நாராயண குருசுவாமி, இவர் வந்து கேரளாவை சார்ந்தவர். ஸோ இவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தல் இது வந்து உண்டு. பொது பள்ளிகளில் அனுமதி இதுவும் உண்டு.
அரசு பள்ளிகளில் தேர்ந்தெடுக்கப்படுதல் இதுவும் உண்டு. கோவில்கள் மற்றும் சாலைகளில் செல்ல அனுமதி. ஸோ இது நாலு விஷயத்தையும் வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் இந்த நாராயண தர்ம பரிபாலனை இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து பாருங்க, இந்த வேதங்கள் ரிலேட்டடான கொஸ்டின். ரிக்வேதம், ரிக்வேதம் என்றது பாடல்கள் சம்பந்தமானது. யஜுர்வேதம், யஜுர்வேதம் என்றது யாகம் செய்யும் முறை. யா யா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமவேதம், சாமவேதம் பொறுத்த வரைக்கும் கீர்த்தனைகள் மற்றும் மெல்லிசைகள். அதர்வ வேதம், அதர்வ வேதம் பொறுத்த வரைக்கும் மாந்திரிகம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2143. அதுக்கடுத்து மறைந்து போன தமிழ் நூல்கள் ஆசிரியர் யார். ஸோ இதனுடைய ஆசிரியர் யாரும் பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி. இவர் தான் வந்து மறைந்து போன தமிழ் நூல்கள் இதனுடைய ஆசிரியர். அதுக்கடுத்து தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் யார். இது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் தான் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித அப்படின்னு அவங்கள வந்து அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கடுத்து என்தீர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னே அந்நோ நே என்றும் எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை உடையவன், அதை தான் வந்து என்தேல் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அந்நோ நே அப்படின்னு புறநானூற்று பாடல் சொல்லியிருக்கு. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலாவின் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொளர் எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் துறை எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கையறு நிலை. கையறு நிலை அப்படின்னா என்னன்னா ஹெல்ப்லெஸ் ஸ்டேட் இன் டிஸ்ட்ரெஸ். ஹெல்ப்லெஸ் ஸ்டேட் இன் டிஸ்ட்ரெஸ் இதை தான் வந்து இந்த பாடல் வரி உணர்த்துது. அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் வழங்கப்படும் ரொக்க விருது டேஷ் ஆகும். ஸோ இது வந்து அண்ணல் காந்தி நினைவு விருது தான். 12ஆம் வகுப்பு மாணவர்கள், அதுவும் இந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு இந்த விருது வந்து தராங்க, முதலிடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றவர், இது வந்து திருக்குறள் நமக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து சொல்லியிருப்பார்னா திருவள்ளுவர் தான். ஹேன் சந்திரக்காரின் பிரகடனம் டேஷ் கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியோ கிளர்ச்சி, அதை தான் வந்து இந்த ஹேம் சந்திர காஸ் அவருடைய ப்ரொக்ளமேஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். சி என் அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1967 1969 வரைக்கும் தான் அவர் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் கருணாநிதி வந்திருப்பார். எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர். இது வந்து எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்திரிய அந்தஸ்து கேட்டது 1901. கரூர் பிரிவினை வழக்கு எந்த இயக்கத்தோடு தொடர்புடையது. கரூர் செடிஷன் கேஸ், இது வந்து சுதேசி இயக்கம், சுதேசி மூமெண்ட். 1905 அப்புறம் நடந்திருக்கும்ல. பசுவையா என்னும் புனைப்பெயரில் புதுக்கவிதை எழுதியவர் யார். பசுவையா யார் எழுதியிருப்பாங்கன்னா சுந்தர ராமசுவாமி. திருமாலின் வெற்றியை புகழ்வது டேஷ் என்னும் துறையாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கந்தழி. தன் மனதிலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து யாரு பார்த்தீங்கன்னா பூசலார் நாயனார். தன் மனதிலே. நெக்ஸ்ட் வரலாறு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்திற்கு வந்தது. ஸோ இந்த டெரக்கோட்டா எந்த பீரியட்ல வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். இந்த சுடுமண் உருவக்கலை வந்து புதிய கற்காலம், நியோலிதிக் ஏஜ் அப்போ தான் வந்திருக்கு. கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா முடத்திருமாறன். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த தமிழ் சங்கம் மதுரையில் நடத்தினோம், முடை திருமாறன் தான் பார்த்தோம். முடத்திருமாறன்
கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்க போட்ட போது அப்பையும் ஆட்சி செய்த மன்னன் யாருன்னா முடத்திருமாறன் தான். அடுத்து கருத்து வளர்ச்சியின் முதல் நிலை, ஒரு கருத்து வளர்ச்சியோட முதல் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா புலன் அகழ்வாராய்ச்சி, சென்சரி எக்ஸ்பிளனேஷன் தான். நம்ம சென்ஸால உணர்ந்து வெளிப்படுத்துறது தான் கருத்து வளர்ச்சியின் முதல் நிலை. அடுத்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதன் முதலில் எழுந்த சன்னியாசி அண்டோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம். ஸோ சன்னியாசி அந்தோலன் எங்க வந்து தொடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா வங்காளம். அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் கீழ்கண்ட பெயரில் அறியப்பட்டது, இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1916 நீதி கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம். அடுத்து அம்மு சுவாமிநாதன், அம்மு சுவாமிநாதன் என்றவங்க அரசியல் அமைப்பு சபையை சார்ந்தவங்க. ருக்மணி லக்ஷ்மி பதி, ருக்மணி லக்ஷ்மி பதி பொறுத்த வரைக்கும் இளைஞர் கூட்டிணைவு அதை சார்ந்தவங்க. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பூதான இயக்கம், பூதான் மூமெண்ட்டு, அதாவது வினோபா பாவை தொடங்கி வச்சிருப்பார்ல. ஸோ அந்த லேண்டு யார் யார்கிட்ட தான் அதிக லேண்ட் இருக்கோ அதை தான் ஏழை மக்களுக்கு வாங்கி தரது தான். அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மாள் பொறுத்த வரைக்கும் நீர்நிலை சத்தியாகிரகம், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி 2143 தான். அடுத்து நெடுநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ற குரல் கூறும் கருத்தியாது. ஸோ இந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் நிலை இல்லாதது, அதை பற்றி தான் இந்த குரலில் வந்து சொல்லியிருக்காங்க. நத்திங் இஸ் பர்மனன்ட் இன் திஸ் வேர்ல்ட். நெடுநில் உளனொருவன் இன்றில்லை, ஸோ இன்னைக்கு வந்து இல்லை, பெருமை உடைத்து இவ்வுலகு, ஸோ அந்த மாதிரி பெருமை கொண்டதான் இந்த உலகு. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கு குணங்களும் இடைவிடாது நிற்றல் யாரது இயல்பு. ஒரு அரசனது இயல்பு தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொண்டு இருக்கணும். அஞ்சாமை மற்றவங்களுக்கு கொடுக்கறது, நல்ல அறிவு வாய்ந்து ஊக்கம் வாய்ந்து ஒரு அரசன் இருக்கணும். கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? இது வந்து யாரை வந்து வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர். ஸோ நூல்களை கற்றும் அதுக்கு பயன் இல்லாதவர்களை தான் கல்லாதவரின் கடை அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அடுத்து உலகம் உருண்டை வடிவமானதே என கூறிய முதல் தமிழ் நூல் எது? இது வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி, உருண்டை வடிவமானது, குளோப் ஷேப். அடுத்து வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட எட்டு தொகை நூல் எது? வரலாற்று செய்திகள் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்டாரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அகநானூரில் தான் அதிகம். அகம்னா உள்ளே இருக்கிறது, நம்ம உள் உணர்வு, இன்டர்னல். புறநானூர்னா வெளியே சம்பந்தமான விஷயங்களை வந்து சொல்கிறது. இதில் தான் வரலாற்று செய்திகள் அதிகமாக இருக்கும். பின்வரும் எட்டு தொகை நூல்களில் அதிகமான பாடல்களை கொண்ட நூல் எது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 பாடல்கள் கிட்ட வரும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்து தமிழக கல்வி திட்டத்தில் மூன்று மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு, ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா 1965 தான். இருந்தாலும் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 லாங்குவேஜ் ஃபார்முலா படி தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை எதிர்த்து தான் வந்து அண்ணா இவங்கெல்லாம் போராடுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் அண்ணா வந்து ஆட்சி அமைப்பார். அடுத்து பெரியார் ஆதரித்த சுயமரியாதை திருமணங்கள் பற்றிய பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்கவும். இதில் வந்து சுயமரியாதை திருமணத்தோடு தொடர்பில்லாத சொற்றொடரை விளக்கவும். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், பிராமண புரோகிதர் இல்லாது நடத்தப்பட்டது, கண்டிப்பாக இந்த பிராமின் முறைப்படி தான் எதுவும் தேவையில்லை அப்படின்னு அவருடைய திருமணம் அந்த ஸ்டெப்ஸில் வந்து சொல்லியிருப்பார். எந்த மத சார்பு வழக்கங்களும் பின்பற்றப்படவில்லை, எந்த ரிச்சுவல்ஸ் எதுவுமே இல்லை, சாதாரணமாக தான் நடந்தது, அரசு பதிவாளர் முன்னிலையில் நடைபெற்றது. இதுவும் வந்து கிடையாது, இது வந்து கிடையாது, அரசு பதிவாளர் தான் தேவையில்லை அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. மணமகன் மற்றும் மணமகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர், இது கண்டிப்பாக தேவை ஒரு கல்யாணம்னு. ஸோ இது வந்து கிடையாது, இது வந்து தொடர்பில்லாதான் கேட்டிருக்காங்க, இது வந்து அவருடைய சுயமரியாதை திருமணத்தில் வந்து சொல்லலை. அடுத்து கோபால கீழ்கண்ட இணைகளை கவனி, எது வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க. இதில் கோபாலகிருஷ்ண கோகிலே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏ நடேசன், ஸோ இவர் கூட சம்பந்தமானவர் தான். விஜய் ராகவாச்சாரியா, லாலா லட்சபத்ராய்,
இதுவும் கரெக்ட் தான். வ.உ. சிதம்பரம் இவருக்கும் சுப்பிரமணிய சிவாக்கும் தொடர்பு இருந்திருக்கும். நமக்கு வந்து தெரியும் அந்த ஆலை கிளர்ச்சி தான் நடத்தியிருப்பாங்க, காரல் மில் ஸ்ட்ரைக் அதெல்லாம். டி ரங்காச்சாரியா, வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அகேன்ஸ்டாக தான் இருப்பாங்க, ஒத்துப்போக மாட்டாங்க. அதனால இதுதான் வந்து இந்த இணை தான் வந்து தவறு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4 மட்டும்தான். அடுத்து இடை பழங்கற்காலம் பற்றிய பின்வரும் சொற்றர்களை கவனிக்க, பின் சரியான பதில்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இடைக்கற்காலம் இதை பற்றி நம்ம வந்து சரியான இதுன்னு பார்த்தீங்கன்னா, கருவிகள் அளவில் சிறியன, அந்த கற்காலத்தில் எல்லா கருவியும் சின்ன சின்னதாக இருந்ததான். அடுத்து அதிராம்பாக்கம், குடியம், வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ளன. ஸோ இந்த பிளேசஸில் தான் நடந்த இதில் இந்த இடை பழங்கற்காலம் இதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிருக்கான், குடியம், வடமதுரை. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன, இது வந்து கிடைக்கல. உணவு பயிர்கள் பயிரிட்டனர், இதுவும் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 1 and 2 தான், பாலியோலித்திக் பீரியட். அடுத்து எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தினை உருவாக்கியது? ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆரியர் அல்லாதவர்கள் நான் ஆரியன்ஸ் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை உருவாக்கியே இருக்காங்க. அடுத்து டேஷ் டேஷ் இவை மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய், அதாவது காமம், வெகுளி, மயக்கம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய நல்ல விஷயத்த கெடுக்கும் ஒரு நோய் தான், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து சூழ் நாவலின் மைய கதை எது? சூழ் நாவலோட மைய கதை வந்து தண்ணீர் பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்கு, வாட்டர் ப்ராப்ளம். அடுத்து 1930 April 13 மெட்ராஸில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சால்ட் சத்தியாகிரக, இதனுடைய தலைவர் 1930 April 13. இது வந்து ஆந்திர கேசரி பிரகாசம். அடுத்து சின்னசுவாமி, சின்னசுவாமி என்றவர் எதனுடைய தொடர்புடையவர் பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை. இது கோபாலகிருஷ்ண பாரதி, கோபாலகிருஷ்ண பாரதி வந்து நந்தனார் சரித்திரை கீர்த்தனைகள், ராமலிங்கம் என் கதை, கா திராவியம் தேசியம் வளர்த்த தமிழ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4312. இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு, இந்த திருக்குறளில் இருப்புணல் என்பது யாது? ஸோ இருப்புணல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை நீர், கிணற்று நீர், இதை தான் வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறார். இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று கல்கி போற்றப்பட காரணம், கல்கியை வந்து தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னா, அவர் வந்து வரலாற்று நாவல்கள் படைத்ததால், நிறைய நாவல்களை வந்து வரலாற்று போற்றும்படி படைத்ததுனால தான் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு கல்கியை வந்து சொல்கிறாங்க. பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை எது? இது வந்து பார்த்திங்கன்னா 11 திருமுறையை தான் பிரபந்த மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. செம்புல பெயல் நீர் போல டேஷ் நெஞ்சம் தாம் கலந்தனவே, இது வந்து பார்த்தீங்கன்னா அன்புடை, அன்புடையதான் செம்புல பெயல் நீர் போல டேஷ் நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது எது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹதிகும்பா கல்வெட்டு, தமிழக அரசர்களின் கூட்டணியை பற்றி சொல்கிறது ஹதிகும்பா கல்வெட்டு. அடுத்து கீழ் வருவனவற்றுள் ஈவேரா பெரியாரை பற்றி எவை உண்மையான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காதி வஸ்திராலயத்தை தோற்றுவிக்க காரணமானவர் ஈவேரா பெரியார், இது வந்து கரெக்டானது. நெக்ஸ்ட் நூற்பாலை சங்க தலைவராக பணியாற்றியவர், இதுவும் வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட் மாவட்ட குழுவில் உறுப்பினராக இருந்திருக்கிறார், ஈரோடு முனிசிபல் கவுன்சில் தலைவராகவும் இருந்திருக்கிறார். ஸோ இதில் வந்து எல்லாமே கரெக்டு, இதில் ஒரு சில தான் நமக்கு தெரியாது, நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை கேபி சுந்தராமாலுக்கு வழங்கியவர் யார்? இது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா, அறிஞர் அண்ணா தான் கொடுமுடி கோகிலம் அப்படின்னு கேபி சுந்தராம்பாலுக்கு கொடுத்துருக்காங்க.
பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது. சிறப்பெண்ணும் செம்பொருளை காண உறுதியான உறுதுணை யாவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அறிவு தான், சிறப்பெண்ணும் செம்பொருள். அடுத்து பீலிப்பை சாகடம் அச்சிறும் அப்பண்டம் சாலம் மிகுத்து பெய்யின் இக்குறள் வழி திருவள்ளுவர் கூறும் அறிவுரை என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது. அடுத்து மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எதனோடு தங்கி இருந்து வருந்துவதற்கு ஒப்பாகும்? பாம்பு. அடுத்து யாழுளே பிறப்பினும் யாழ்க்கு அவைதாம் என் செய்யும் சூழங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே என்ற கலித்தொகை பாடல் உணர்த்தும் கருத்து என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா இல்வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடத்து பாசம் விலகும். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தொர்ரகோடா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை பேரரசர் அகஸ்டஸ் சீசர் வரவேற்றார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன். தொர்ரகோடா சைப்ரஸ் இதெல்லாம் நம்ம புக்லேயே இருக்கு. அடுத்து ரேபரேலி விவசாயி இயக்கத்தின் படி பின்வரும் எந்த வாக்கியங்கள் உண்மையானவை? இது வந்து பாத்தீங்கன்னா ரேபரேலி விவசாயிகள் அடிமையாக நடத்தப்பட்டனர். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். புரட்சியாளர்களுக்கு ஒத்துழையாமை இயக்கம் ஒரு உத்வேகத்தை அளித்தது. இதுவும் கரெக்டு. இப்புரட்சி மத்திய பிரதேச மாவட்டங்களில் நடந்தது. ஸோ இது வந்து தவறானது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 & 2 தான். நெக்ஸ்ட் 1907 காங்கிரசின் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சியாக்கான சென்னை மாகாணத்தின் செயலர் யார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் காங்கிரஸ் சென்னையோட இது வந்து ஹெட்டாக செக்ரட்டரியாக யார் வந்திருக்காங்கன்னா வஉசி தான், வஉ சிதம்பரனார். ஸோ ஓவரால் இதுதான் 2022 கேட்ட க்வெஸ்சன்ஸ். ஒரு சிலது வந்து டஃப்பாக தான் இருந்தது, பட் நீங்கள் வந்து பயப்படாதீங்க. நமக்கு வந்து ஒரு 15 க்வெஸ்சன் கேட்டாலும் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா குறைஞ்சது 12-13 வரைக்கும் அடிக்க முடியும், இல்லை 10 அடிக்க முடியும். ஸோ 10-12 அடித்தாலே நல்ல ஸ்கோர் தான். ஒரு சிலது வந்து நமக்கு இந்த தமிழ் சார்ந்து ஏதாவது கேட்கும்போது பை லக் நம்ம கரெக்டானா ஓகே, தப்பானா நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் ஓகே, பார்த்துக்கலாம். தேங்க்யூ.